அதிமுக பாஜக இடையே ஏற்பட்டிருக்கிறது பிளவு அல்ல, அது வந்து ஒரு தற்காலிக பிரிவு. இவர்கள் எல்லாம் ஏற்கனவே இதை வந்து ஒரு செயல் திட்டமாக உருவாக்கி இன்றைக்கு அதை ஒரு பிளவு போல, ஒரு பிரிவு, ஒரு விலகுவது போல ஒரு காட்சி அளித்திருக்கிறார்கள். உண்மையில் வந்து அதிமுகவும் பிஜேபியும் வந்து பிரிக்க முடியாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சேர்ந்து ஒரு ஆடுகிற நாடகம் தான் இந்த பிளவு என்பது. திமுக அங்கம் வைக்கக்கூடிய, விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வைக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி வந்து மிகப்பெரிய வலுவான கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. அதை வந்து சிதைக்க வேண்டும், அதை வந்து எப்படியாவது வலுவிழக்க வேண்டும். இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளை எப்படியாவது வந்து இவங்க வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் மக்கள் மனதில் அப்படின்னு நினைச்சுதான் இது ஒரு பிளவு போல இவங்க காட்சியளிக்கிறாங்க. அம்மா மறைந்த முதல்வர் அவர்கள் ஜெயலலிதாவை வந்து காரணம் காட்டி வந்து நாங்கள் பிரிஞ்சதா சொல்றாங்க. இதற்கு முன்னாடி எத்தனையோ மேடைகளில் பிஜேபி அதனை சார்ந்த தலைவர்கள் வந்து மிக கேவலமாக அதனுடைய தலைவர் இந்த தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. அப்ப எல்லாம் வராதப்பவும் ஏன் இப்போ வந்திருக்கிறது தேர்தல் நேரத்தில்? பாமக அவர்கள் தனியாக அவங்க போயிட்டாங்க, அதிமுக இருந்தவங்க. தமாக அது ஒரு நிரந்தரமா அங்க இருக்கலாமா வேணாமான்ற ஒரு தொங்குவா இருக்கிறாங்க. தேமுதிக அதே நிலைதான். மற்ற இயக்கங்கள் அதுல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய நிலைமையும் அப்படிதான் இருக்கு, சின்ன சின்ன கட்சிகளுடைய நிலைமையும். அதனால அந்த அதுல இது எப்படியாவது இவங்களுக்கு வந்து இன்னைக்கு அதிமுக பெரிய வலுவான இயக்கமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து அவங்க வந்து மெல்ல 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 சிதைந்து வருது. இதுக்கு ஒரு புறம் அவங்க வந்து பாரதிய ஜனதாவை குற்றம் சாட்டினாலும் பாரதிய ஜனதாவை வலு இங்கே வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட எடப்பாடி தலைமையிலான அதிமுக இன்றைக்கு உருவாக்கி இதுதான் அவருடைய நாடகம். அவர்களே வந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். இதனால வந்து திமுகவை எந்த காலத்திலும் ஒரு காலம் பாதிப்பு கிடையாது, அதனுடைய கூட்டணி இயக்கங்களுக்கும் பாதிப்பு கிடையாது. இவங்க மக்கள் மனதிலேயோ இல்லை இந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம்ன்ற ஒரு நினைப்பில் வந்து இவங்க இதை வந்து உருவாக்குறாங்க. அந்த நிலையெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து அவர்கள் நல்ல நல்ல திட்டங்களை பார்க்கிறார்கள். 10 ஆண்டுகள் இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த அம்மா இறப்புக்கு பிறகு இவருடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் என்ன திட்டம் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வந்தாங்க? ஒரு திட்டத்தை, இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், இது மக்கள் பயன்பெற்றார்கள் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. இன்றைக்கு வந்து மகளிருக்கு வந்து இலவச பேருந்து, காலை உணவு திட்டம், இப்படி பல திட்டங்களை வந்து இன்றைக்கு திமுக அரசு நிறைவேற்றிட்டு இருக்கு. அதனால வந்து இதனால் புதுமை பெண் திட்டமும் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, எல்லா இன்னைக்கு பல திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்களை வந்து அவங்க சகித்துக்கொள்ள முடியாமல் மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த அணி வலுவாக இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி வலுவாக இருக்கிறது. இன்றைக்கு இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வலுவாக, இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வைக்கக்கூடிய, திமுக எல்லா அனைத்து கட்சியும் வந்து அங்கம் வைக்கக்கூடிய, காங்கிரஸ் எல்லாமே அவங்க வந்து இயங்கக்கூடிய இடத்துல வந்து இது வந்து வலுவா இருக்கு. இதை வந்து அசைத்து பார்க்கணுன்றதுக்காக தான். இதனால் எங்களுக்கு ஒரு காலம் பாதிப்பு கிடையாது, திமுக கூட்டணிக்கு ஒரு காலம் பாதிப்பு கிடையாது. சமீபத்தில் முத்துராமலிங்க தேவத்திற்கும் அண்ணாவுக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டார். இப்படி பல பிரச்சனைகளை வந்து சொல்லலாம். நான் வந்து துப்பாக்கி சுட்டவன்றாரு, நான் வந்து என்னை விட்டா ஓடிடுவேன், அவருடைய பேச்சுகள் அனைத்துமே வந்து இன்றைக்கு ஒரு சில தலைவர்கள் எப்படி பேசுறாங்களோ அது மாதிரி தான் ஒரு முட்டாள்தனமான பேச்சாக இருக்கிறது. அதை வந்து அப்பேற்பட்டவரை வந்து நீ வந்து ஒரு நீக்க வேண்டும் என்பதிலே வந்து உன்னுடைய பலம் வந்து அதில் தெரிஞ்சு போகுது. உன்னை வந்து ஒரு ஆளுமையாக நினைச்சு நீ இவ்வளோ பெரிய ஓபிஎஸ் காலி பண்ணி, சசிகலா அம்மாவை காலி பண்ணி, டிடிவி தினகரனை காலி பண்ணி, எல்லாரையும் காலி பண்ணி வந்து நான் பொது செயலாளர்னு சொல்றீங்க. கடைசியில் போய் அண்ணாமலை கிட்ட முற்றுகளை, இப்போதோ சீமான் அவர் வந்து இவ்வளோ பெரிய கட்சியை உருவாக்கி இன்னைக்கு வீரலட்சுமி கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு, அந்த மாதிரி நிலைமை தான். வணக்கம் நேயர்களே, இன்சைடு தமிழ் செய்தியில் இணைந்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன் நம்மிடம் உள்ளார், அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலம். இப்போ வந்து அதிமுக பாஜக இடையே ஏற்பட்டுள்ள பிளவை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுக பாஜக இடையே ஏற்பட்டிருக்கிறது பிளவு அல்ல, அது வந்து ஒரு தற்காலிக பிரிவு. இவர்கள் எல்லாம் ஏற்கனவே இதை வந்து ஒரு செயல் திட்டமாக உருவாக்கி இன்றைக்கு அதை ஒரு பிளவு போல, ஒரு பிரிவு, ஒரு விலகுவது போல ஒரு காட்சி அளித்திருக்கிறார்கள். உண்மையில் வந்து அதிமுகவும் பிஜேபியும் வந்து பிரிக்க முடியாத இரட்டை குழந்தைகள் மாதிரி, அது கொள்கை ரீதியாக வந்து வேறாக இருந்தாலும் இன்றைக்கு எடப்பாடி தலைமையில் வந்து அவங்க உருவான காலத்திலிருந்து அவருடைய தலைமை ஏற்ற நாளிலிருந்து பிஜேபி விட்டு அவர்களால் வரவே முடியாது. இன்றைக்கு வந்திருப்பது வந்து திமுகவுடைய இந்த இந்தியா கூட்டணி என்பது மிக வலுவாக இன்றைக்கு தேசிய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு அது மட்டுமல்லாமல் திமுக வந்து இன்றைக்கு மக்கள் மனதில் பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக, நல்ல இடத்தை வந்து திமுக பெற்றிருக்கிறது. அதை வந்து குறிவைப்பதற்காக இன்றைக்கு பிஜேபியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வந்து சேர்ந்து ஒரு ஆடுகிற நாடகம் தான் இந்த பிளவு என்பது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து இந்த மகளிர் உரிமை தொகை மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பேருந்து கட்டணம் வந்து பெண்களுக்கு வந்து இலவசம்,
அது மட்டும் இல்லாம வந்து பிள்ளைகளுக்கு வந்து காலை உணவு திட்டத்தை வந்து திமுக அரசு கொண்டு வந்தது. இதையெல்லாம் பார்த்து இன்றைக்கு இது ஒரு தேசிய அளவில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் திமுக அங்கமைக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அங்கமைக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்த இந்தியா கூட்டணி வந்து மிகப்பெரிய வலுவான கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. அதை வந்து சிதைக்க வேண்டும், அதை வந்து எப்படியாவது வலுவிழக்க வேண்டும். இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளை எப்படியாவது வந்து இவங்க வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் மக்கள் மனதில் அப்படின்னு நினைச்சுதான் இது ஒரு பிளவு போல இவங்க காட்சியளிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு கொள்கை ரீதியா வந்து இவங்க பிளவு வந்துதான் பிரிஞ்சாங்களா? எங்க இவங்க வந்து இப்ப இன்னைக்கு அண்ணாவை சொன்னாங்க, நான் வந்து அண்ணாவை வந்து காரணம் காட்டி சொல்றாங்க. ஜெயலலிதா அம்மா மறைந்த முதல்வர் அவர்கள் ஜெயலலிதாவை வந்து காரணம் காட்டி வந்து நாங்கள் பிரிஞ்சதா சொல்றாங்க. இதற்கு முன்னாடி எத்தனையோ மேடைகள்ல பிஜேபி அதனை சார்ந்த தலைவர்கள் வந்து மிக கேவலமாக அதனுடைய தலைவர் இந்த தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் வராத போவும் ஏன் இப்போ வந்திருக்கிறது தேர்தல் நேரத்தில்? இது வந்து இவர்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு 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 பிரச்சாரத்தை கொண்டு போனோம், இன்னைக்கு வந்து பிஜேபி எங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அது இல்லாமல் இன்னைக்கு இதில் வந்து சசிகலா டிடிவி இந்த அரசியல்லாம் இருக்கு, இதெல்லாம் போனால் நுட்பமாக போகணும். இந்த அரசியலையெல்லாம் எப்படியாவது தகர்க்க வேண்டியது. இது வந்து ஒரு நாடகம். நீங்க ஒன்றும் இல்லை, உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபியும் அதிமுகவும் ஒன்னா நின்றுதா? அப்போ அவங்க கூட்டணி இல்லையே. அப்புறம் பிறகு இவங்க வந்து பேசுறது, இவர் போய் மோடியை சந்திப்பது, அமித்ஷாவை சந்திப்பது, நட்டாவை சந்திப்பது தொடர்ந்து தானே இருக்குது, தேர்தலில் ஒன்னா நிக்கல. அப்போ நீங்க இந்த சைடு வந்து மிக வலுவான ஒரு அணியா வந்து திமுக அணி இருக்கு. இதே நீங்க எதிர்நிலையில் இருக்கக்கூடிய பாமக அவர்கள் தனியா அவங்க போயிட்டாங்க, அண்ணா திமுகல இருந்தவங்க. தமாக அது ஒரு நிரந்தரமா அங்க இருக்கலாமா வேணாமான்ற ஒரு தொங்குவா இருக்கிறாங்க. தேமுதிக அதே நிலைதான். மற்ற இயக்கங்கள் அதுல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய நிலைமையும் அப்படிதான் இருக்கு, சின்ன சின்ன கட்சிகளுடைய நிலைமையும். அதனால அந்த அதுல இது எப்படியாவது இவங்களுக்கு வந்து நீங்க அதிமுக பெரிய வலுவான இயக்கமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து அவங்க வந்து மெல்ல 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 சிதைந்து வருது. இதுக்கு ஒரு புறமா அவங்க வந்து பாரதிய ஜனதாவை குற்றம் சாட்டினாலும் பாரதிய ஜனதாவை வலு இங்கே வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட எடப்பாடி தலைமையிலான அதிமுக இன்றைக்கு உருவாக்கி இதுதான் அவருடைய நாடகம். இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக அடுத்தது ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்தது அதிமுக தான். அதிமுக வந்து தற்காலிகமாகவோ இல்லை நிரந்தரமாகவோ வெளியே வந்திருக்காங்க. அதுவும் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு இது. இதனால வந்து யாருக்கு பாதிப்பு சார்? இல்ல தற்காலிகமா தான் நான் சொன்னேன், இது அதாவது இது யாருக்கும் வந்து பாதிப்பு கிடையாதுங்க. அவர்களே வந்து ஒரு ஒரு நாடகத்தை அரங்கிட்டு இருக்கிறார்கள். இதனால வந்து திமுகவு எந்த காலத்திலும் ஒரு காலம் பாதிப்பு கிடையாது, அதனுடைய கூட்டணி இயக்கங்களுக்கும் பாதிப்பு கிடையாது. இவங்க மக்கள் மனதிலேயோ இல்லை இந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம்ன்ற ஒரு நினைப்பில் வந்து இவங்க இது வந்து உருவாக்குறாங்க. அந்த நிலையெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து அவர்கள் நல்ல நல்ல திட்டங்களை பார்க்கிறார்கள். 10 ஆண்டுகள் இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது இந்த அம்மா இறப்பக்கு பிறகு இவருடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் என்ன திட்டம் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வந்தாங்க? ஒரு திட்டத்தை இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், இது மக்கள் பயன்பெற்றார்கள் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. இன்றைக்கு வந்து மகளிருக்கு வந்து இலவச பேருந்து, காலை உணவு திட்டம், இப்படி பல திட்டங்களை வந்து இன்றைக்கு திமுக அரசு நிறைவேற்றிட்டு இருக்கு. அதனால வந்து இதனால் புதுமை பெண் திட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, எல்லா இன்னைக்கு பல திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்களை வந்து அவர்கள் சகித்துக் கொள்ள முடியாமல் மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த அணி வலுவாக இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி வலுவாக இருக்கிறது. இன்றைக்கு இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வலுவாக, இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வைக்கக்கூடிய, திமுக எல்லா அனைத்து கட்சியும் வந்து அங்கம் வைக்கக்கூடிய, காங்கிரஸ் எல்லாமே அவங்க வந்து இயங்கக்கூடிய இடத்துல வந்து இது வந்து வலுவா இருக்கு. இதை வந்து அசைத்து பார்க்கணுன்றதுக்காக தான். இதனால் எங்களுக்கு ஒரு காலம் பாதிப்பு கிடையாது, திமுக கூட்டணிக்கு ஒரு காலம் பாதிப்பு கிடையாது. இப்போ வந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த மாதம் 14ஆம் தேதி டெல்லி சென்று அமித்ஷா வந்து சந்திச்சிருக்காரு. அதே போல் வந்து பல்வேறு கோரிக்கை இவர் முன் வச்சிருக்காரு, அமித்ஷா ஒரு பல்வேறு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு ரெண்டு பேருக்கு முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. அதன் தொடர்ந்து வந்து சமீபத்தில் வந்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து டெல்லி சென்று ஜேபி நட்டாவை சந்தித்து அண்ணாமலையை வந்து தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும், நீக்கினால் நாங்கள் வந்து பாஜக இடம் வருவோம், நீக்கவில்லை என்றால் நாங்கள் வெளியேறுவோம் என்று சொல்லியிருக்காங்க. அதன்படி தான் வந்து வெளியேறியிருக்காங்க. அதாவது அண்ணாமலை அவ்வளோ பெரிய வலிமையான ஒரு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாபெரும் ஒரு பேர் இயக்கம். அந்த இயக்கத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக அந்த உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் அண்ணாமலைக்கு அஞ்சுகிறாரா அல்லது அது இது வந்து ஒரு நாடகமான பார்க்கணும். அப்போது எவ்வளோ பலவீனமான ஒரு தலைமை நீங்கள் பார்க்கணும். அண்ணாமலை பலமான தலைவரா? உங்களுடைய பார்வைக்கே கேட்குறேன், அண்ணாமலை வந்து பலமான தலைவரா?
அப்படிலாம் இல்ல எங்க போனாலும் தன்னை வந்து பாக்கணும் தன்னுடைய தினந்தோறும் நாம வந்து செய்திகளில் வரணும் தினந்தோறும் நாம வந்து தொலைக்காட்சிகளில் வரணும்ன்றது அவருடைய பேச்சு அவருடைய பேச்சுடைய சாராம்சம் எங்கன்னா நீங்க தெளிவா உண்மையா இதை கோட் பண்ணிருக்கு இதை வந்து அண்ணாமலை தெளிவா பேசியிருக்காருன்னு சொல்லுங்க சமீபத்தில் முத்துராமலிங்க தேவத்திற்கும் அண்ணாவுக்கும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டார் இப்படி பல பிரச்சனைகளை வந்து சொல்லலாம் நான் வந்து துப்பாக்கி சுட்டவன்றாரு நான் வந்து என்னை விட்டா ஓடிடுவேன் அவருடைய பேச்சுகள் அனைத்துமே வந்து இன்றைக்கு ஒரு சில தலைவர்கள் எப்படி பேசுறாங்களோ அது மாதிரி தான் ஒரு முட்டாள்தனமான பேச்சாக இருக்கிறது அதை வந்து அப்பேற்பட்டவரை வந்து நீ வந்து ஒரு நீக்க வேண்டும் என்பதிலே வந்து உன்னுடைய பலம் வந்து அதுல தெரிஞ்சு போகுது உன்னை வந்து ஒரு ஆளுமையா நினைச்சு நீ இவ்வளவு பெரிய ஓபிஎஸ் காலி பண்ணி சசிகலா அம்மாவை காலி பண்ணி டிடிவி தினகரனை காலி பண்ணி எல்லாரையும் காலி பண்ணி வந்து நான் பொது செயலாளர்னு சொல்றீங்க கடைசியில போய் அண்ணாமலை கிட்ட முற்றுகளை இப்போதோ சீமான் அவர் வந்து இவ்வளவு பெரிய கட்சியை உருவாக்கி இன்னைக்கு வீரலட்சுமி கிட்ட போய் சண்டை போட்டு இருக்காரு அந்த மாதிரி நிலைமைதான் அது போன்றுதான் இது உருவாக்கி இருக்குது எங்களுடைய பார்வையில் நான் என்னுடைய பார்வையில் அப்படிதான் பாக்குறேன் அதிமுக வந்து அண்ணாமலை மீது முன்னைக்குரிய குற்றச்சாட்டு என்னன்னாக்கா அதாவது அறிஞர் அண்ணா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அதே போல வந்து தற்போதைய பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வந்து விமர்சனம் செய்கிறாரு அதாவது கூட்டணி தர்மத்தை வந்து மீறாரு அதே போல வந்து கட்சியுடைய கொள்கையை வந்து கொள்கை சித்தாந்தத்தை வந்து அண்ணாமலை வந்து விமர்சனம் பண்றாரு அதனால நாங்க வந்து அந்த கூட்டணி இருக்க மாட்டோம் சொல்லிதான் வெளியேற சொல்லிதான் அதிமுக சொல்றாங்க ஏன் இந்த முரண்பாடு வரணும் நீங்கள் அதை முன்னாடி சொன்னதாங்க நீங்கள் இன்னைக்கு நேற்றுக்கு வந்து அவங்க வந்து விமர்சனம் பண்ணலங்க நீங்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதாவை பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் பல முறை விமர்சனம் பண்ணியிருக்காங்க பேரறிஞர் அண்ணாவை விமர்சனம் செய்திருக்கிறார்கள் திராவிட இயக்கங்களை விமர்சனம் செய்திருக்கிறார்கள் திராவிட சித்தாந்தத்தை சிதைக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள் அப்போல்லாம் வராத போகும் இப்போ நீங்கள் வந்து இப்போ இது வந்து நாடகமாக தெரியலையா அதை தான் நான் கேட்குறேன் இவங்க தொடர்ந்து அந்த தலைவர்களை எல்லாம் பேசி வராங்க அந்த சித்தாந்தங்களே எடுத்து வராங்க அப்ப இது வந்து நீங்க கேட்கிற கேள்வியே வந்து நமக்கு ஏதோ ஒரு என்னடா ஒரு புரிதல் இருந்து கேட்கிறாங்களா இல்ல அண்ணாமலை வந்து இவங்க சரியா புரிஞ்சுக்கலையா அண்ணாமலை வந்து இன்னைக்கு ஒரு பெரிய நபராவே நம்ம பாக்கல அந்த பாரதிய ஜனதாவை வந்து அவங்களுடைய கோட்பாட்டே வேற கோட்பாடு திராவிட இயக்கங்களுடைய கோட்பாடு வேற சமூக நீதிக்காக பேசக்கூடிய இயக்கம் மக்களுக்கு வந்து சமத்துவம் வேண்டும் சமூக நீதி வேண்டும் என்று திராவிட இயக்கங்கள் போராட்டம் ஆனா அதிமுகவுடைய நிலை இன்றைக்கு அப்படி இருக்கிறதா இடஒதுக்கீட்டுக்காக இன்றைக்கு எடப்பாடி தலைமையிலான இந்த அதிமுக ஆட்சி இதுவரை அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டு காலம் அவர் ஆட்சியில் வந்து அவர் முதலமைச்சராக இருந்தார் மிக அவருடைய அத்தனை நடவடிக்கைகள் நம்ம பார்த்தா மக்களுக்கு பயன்பட்டதா தெரியவே இல்லை அப்போது இதெல்லாம் ஒரு நாடக அரசியலாகத்தான் இருக்குது இப்போ 2016 வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து மர்மமான முறையில் மரணம் அடைந்த பிறகு அந்த ஆட்சியில் கட்சியில் பிளவு ஏற்பட்டது அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அப்போது வந்து பிரதமர் அவர்களும் மற்ற மத்திய அமைச்சர்களும் தலையிட்டு தான் வந்து சமாதானம் செய்து முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் வந்து பதவி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சமரசம் பண்ணி வச்சாங்க அதன்படி தான் ஆட்சி நடந்தது அதன் பிறகு 2021 தேர்தல் நடந்தது தேர்தலுக்கு பிறகு வந்து அதிமுக கூட்டணி தோத்து போச்சு ஆட்சி எடுத்தது எதிர்கட்சியாக வந்தது அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் பிளவு ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து வேற கட்சி தொடங்கப்பத சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக கட்சி சின்னம் அலுவலகம் எல்லாம் கைப்பற்றிருக்காரு இப்போ சமாதானம் செய்து வைத்த பாஜகவையிலிருந்தே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெளியே வந்ததை எப்படி பாக்குறீங்க இது என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் எப்படி பார்க்குறோன்னா சசிகலா அம்மையாரும் டிடிவி தினகரன் வந்து என்ன சொன்னாங்க சமீபத்தில் ஏன் நான் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கிறான்னு சொன்னாங்க அந்த அச்சம் வந்து இவங்களுக்கு வந்துருச்சு யாருக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு அப்போ அவங்க உடனடியாக இவங்க என்ன பண்ணுறாங்க நாம் வந்து இந்த அணியில் வந்து விலகிற மாதிரி நம்ம ஒரு காட்சியை தருவோம் ஒரு தோற்றத்தை உருவாக்குவோம் அப்போ இவங்களுடைய நடவடிக்கை வந்து மாறும் இது வந்து அரசியல் கணக்கு அரசியலில் அவங்க போடுற கணக்கு தான் இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் வந்து ஈடுபடுறாங்க நீங்கள் சமாதானம் செய்து வைத்தது பிஜேபி எதற்காக சமாதானம் செஞ்சு வச்சாங்க தமிழ்நாட்டில் வந்து அசைக்க முடியாத சக்தியாக திமுக இருக்கிறது இன்றைக்கு தலைமை இல்லாத ஒரு இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு இவர்கள் ஒரு ஆளுமை வாய்ந்த தலைமைகளாக இல்லை இப்போ ஓபிஎஸ் ஆச்சு ஓரளவுக்கு வந்து ஒரு 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 இதில் இருந்தார் ஆனால் அவரும் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டார் அதுக்கு பிறகு எடப்பாடியார் வந்தார் எடப்பாடியாருக்கு வந்து நீங்கள் பல்வேறு நிலைகளில் அவர்கிட்ட கேள்விகள் இருக்கும்போது பத்திரிகையாளர் கேள்விகள் கூட ஒரு அறிவார்ந்த ஒரு ஆளுமையாக இல்லை இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த ஆளுமைகளாகவோ அது மாதிரி அதிமுகவில் இல்லை ஆனால் இருந்தாலும் ஒரு பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார் அவர் இந்த கொள்கை கோட்பாட்டோட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி இருந்தால்
இன்றைக்கு வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அச்சத்தை உருவாக்கிருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து கொண்டு இவர்கள் செய்கிற தவறுகளை மறைப்பதற்காக பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து அவங்க கூட வந்து எல்லா விதத்திலும் சமரசம் பண்ணாங்க. சமரசம் ஆகிட்டு இன்னைக்கு வந்து ஒரு தேர்தல், இப்போ வந்து தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலுக்காக ஒரு நாடகம் ஆட வேண்டும். அப்போ இந்த ஒரு கூட்டணி, இங்கே இருக்கக்கூடிய கூட்டணிகளை வந்து எப்படியாவது வந்து ஒரு சும்மா ஒரு பொறி போட்டு பார்ப்போம் அப்படின்னு அதுக்கெல்லாம் நான் ஆசைப்படக்கூடிய ஒரு அசைவை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இன்றைக்கு மக்களும் இல்லை, இயக்க திராவிட இயக்கங்களும் இல்லை திமுக. இப்போ 2019 வந்து பாஜக தலைமையிலான அதிமுக கூட்டணி வந்து ஒரு இடத்துல தான் ஜெயிச்சு நாடாளுமன்ற தேர்தலில். இவ்வளோ சட்டமன்ற தேர்தலே வந்து பெரிய லெவலில் ஜெயிக்க முடியல, எதிர்கட்சியாக தான் அதிமுக வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி 2024 நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுகவுக்கு தோல்வி கொடுப்பாங்களோ மக்கள் அப்படின்ற அச்சத்தில் பாஜக வந்து வெளிவந்ததாக கருதுறீங்களா நீங்கள்? அதுதான் நான் சொன்னேன், நான் முன்னாடி சொன்ன பதிலும் அதுதான். ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்குங்க, இந்த அணி வந்து வலுவாக இருக்குங்க. நீங்கள் நான் சொல்கிறது இதுதான், திரும்பி திரும்பி அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி இயக்கங்கள் எல்லாம் வெளியில் போயிடுச்சு. பாரதிய ஜனதா போன உள்ளாட்சி தேர்தல் தனித்து நின்றுது, பாமக தனியாக நின்றுது, தேமுதிக அவங்களுடைய நிலையும் அதுதான். ஆனால் விடுதலை சிறுத்தைகள், திமுக கூட்டணி எல்லாமே வந்து ஒருமித்த கருத்தோடு, ஒரு கொள்கை சித்தாந்தத்தோடு வந்து நிற்கிறாங்க, தொடர்ந்து நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 ஆண்டுகளாக வந்து இந்த கூட்டணி வந்து நிலையாக அப்படியே வந்து நிற்கிறாங்க. ஒரு ஒரு கொள்கை சார்ந்த ஒரு இது புரிதலோட போராட்ட களத்திலும் சரி, தேர்தல் அரசியலும் சரி, அத்தனையும் வந்து இந்த கூட்டணிகள் வந்து அப்படி இருக்கு. இவங்க வந்து ஒரு நிலையா இல்லை, ஏன்னா இவங்க எடுத்த ஸ்டாண்ட் அப்படி சனாதன சக்திகளோட வந்து கை கோர்த்தாங்க. சனாதன சக்திகள் என்னென்ன திட்டங்களை வகுத்தார்களோ அதுக்கெல்லாம் துணை போனாங்க. திருவள்ளுவருக்கு காவி சாயத்தை பூசினார்கள், பெரியார் சிலையை உடைத்தார்கள், பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு வந்து உடைத்தார்கள், கையை உடைத்தார்கள், இங்கே இருக்கக்கூடிய தந்தை பெரியாருடைய சிலைக்கு காவி சாயம் பூசினார்கள், புரட்சியாளர் சிலையை வந்து சேதப்படுத்தினார்கள். சனாதன சக்திகள் எடுத்த அத்தனை திட்டங்களையும் வந்து அதிமுக ஆதரித்தது. இங்கே எதிரணியில் இருக்கக்கூடிய அத்தனை இந்த இயக்கங்கள் அத்தனையும் எடுத்து நின்று களத்திலே நின்றது, இன்று வரை களத்திலே நிற்கிறது. சனாதனத்தை வந்து தமிழகத்தில் கால் போன்ற விடமாட்டோம். தென்னிந்தியாவில் வந்து நாங்கள் வந்து சனாதனத்தை வீழ்த்துவதற்காக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் எடுத்த பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவிலான பங்களிப்பு. அவருடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் வந்து இன்றைக்கு சனாதனத்தை வீழ்த்துவதற்காக கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக அவருடைய களப்பணி என்பது மிக தீவிரமாக தேசிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அன்றைக்கே அறிவித்தார் நரேந்திர மோடியால் இந்த நாட்டிற்கு பேராபத்து, சனாதனத்தை வந்து இந்த நாட்டை வந்து இந்து ராஷ்டிரமாக அமைக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார் என்று, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படின்னு வந்து தலைவர் அந்த ஸ்டாண்ட் எடுத்தார். அந்த ஸ்டாண்டை வச்சு தொடர்ந்து பயணம் செஞ்சு இன்றைக்கு திமுக கூட்டணியை வந்து நாங்கள் வலுவாக இந்த கருத்தை தொடர்ந்து விதித்தோம். இன்றைக்கு சனாதனம் பேசப்பட்டதா இந்திய தேசிய அளவில்? அதனால் இதை வந்து தடுமாற்றம் இங்கே கொள்கை சார்ந்த ஒரு இது. அதனால் வந்து எந்த தடுமாற்றமும் வந்து இந்த அணிக்கு கிடையாது, இந்த அணிக்கு தடுமாற்றத்தோடு இருக்கிறது. அதனால் ஒரு மாய வித்தையை இங்கே வந்து காட்டிக்கொண்டு. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் உள்ள கட்சிகள், நிறைய கட்சிகள் வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இடம்பெற்றிருக்கு. இப்போ அதிமுக பாஜக பிளவு ஏற்பட்டதுனால இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வந்து அதிமுக பக்கம் வருமா இல்லை என்டிஏ கூட்டணியில் இருக்குமா? குறிப்பாக வந்து ஐஜேகே, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அதுதான் குழப்பத்தில் இருக்கிறாங்க அவங்க. நீங்கள் வந்து எப்பவுமே வந்து மாநிலத்தில் ஏற்கனவே இவங்க வந்து ஆண்ட கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு வந்து உறுப்பினர்களை கொண்ட ஒரு பேரியக்கம். அதை வந்து நம்ம வந்து குறைச்சலாக மதிப்பெற்ற முடியாது, ஏதோ வந்து நம்ம பேசிட முடியாது. ஆனால் அதனுடைய தலைமை எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் வந்து தவறான முடிவு. இன்றைக்கு எடுத்த முடிவு நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் வந்து எந்த ரைடுக்கும் நம்ம வந்து அஞ்சக்கூடாது, எதற்கும் நாம் அச்சப்படக்கூடாது. நமக்கு வந்து வழியில் வந்து இது மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை என்கின்ற ஒரு நிலையை நீங்கள் எடுத்துருக்கணும்ல. ஆனால் அந்த நிலை இல்லைல்ல, இது உங்கள் மடியில் வந்து கனம் இருந்தது, அதனால் உங்களுக்கு வழியில் பயம் இருந்தது, அதனால் நீங்கள் வந்து பயணப்படுறதுக்கே பயந்தீங்க. அதனால் வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்தீர்கள், பாரதிய ஜனதா சொல்லுவதையெல்லாம் கேட்டு இன்றைக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு சிதைவை ஏற்படுத்தி விட்டீர்கள். ஒரு மகத்தான இயக்கத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு பேர் இயக்கத்தை வந்து நீங்கள் வந்து காலி பண்ணிட்டீங்கள, அந்த ஒரு நிலையிலிருந்து வந்து இது வந்து இந்த கூட்டணியில் இப்போ இவங்க சேர்றதுக்கே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன அணிகள் எல்லாமே அவங்களே வந்து இதில் சேரலாமா எப்படிடா அப்படின்ற ஒரு நிலையை வந்து உருவாக்குனது யார்? அதிமுக என்பது ஒரு பெரிய இயக்கம், இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கம். ஆனால் இவங்க அந்த நிலையை உருவாக்குறது அதிமுக தானே. இன்றைக்கி எடுத்திருக்கிற ஸ்டாண்ட் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இது நீடிக்குமான்னு பாருங்கள். ஆனால் இவங்க வந்து கூட்டணி வைப்பார்கள், திரும்பி கூப்பிட்டு பேசுவாங்க, திரும்பி கூட்டணி வைப்பாங்க. உள்ளாட்சி தேர்தலில் இதே பிரச்சனை தான் வந்தது, நான் சொல்கிறேன்னு உள்ளாட்சி தேர்தலில் இதே பிரச்சனை வந்து கூப்பிட்டாங்க, பேசினாங்க, உட்காந்தாங்க, திரும்பி வந்து கூட்டணி பேசினாங்க, திரும்பி ஒரு டெல்லிக்கு போனார், பல முறை சந்திச்சாங்க. இன்றைக்கு இப்போ பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிறாரு, மோடியை சந்தித்து வந்தார், அமித்ஷாவை சந்தித்து வந்தார், பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டார், அதன் நிலை இருக்கும். அதனால் வந்து இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தை இதை வந்து மக்களும் நம்பலை.
இன்னைக்கு வந்து இவங்க பிஜேபி விட்டு வெளில வந்துட்டாங்கன்னு சொல்றது. இதை மூர்க்கத்தனமாக ஒரு மூர்க்கமாக சனாதனத்தை அதிமுக எதிர்க்கவில்லை. நீ தொடர்ந்து களத்தில் நின்றால் மக்கள் ஓரளவுக்கு நம்புவார். இப்போ கூட வந்து பாஜகவிலிருந்து அதிமுக வெளியேறுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவிச்சிருக்காரு, முனுசாமி தெரிவிச்சிருக்காரு பத்திரிகையாளர்களுக்கு. ஆனா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து தெரிவிக்கல இதை பத்தி. அதுதான் அவர் வந்து அதிகாரப்பூர்வம் அவர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து உறுப்பினர்களுடைய பேச்சை கேட்டு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவின்படி நாங்கள் அறிவிப்போம்னு சொல்றாரு. ஒரு தலைமை நீங்க ஒரு ஸ்டாண்டர்டா வந்து நீங்க, அது நல்ல விஷயம் தான். ஒரு நிர்வாக கூட்டத்துல வந்து நீங்க முடிவெடுத்து அறிவிக்கிறது, நிர்வாகத்துல பேசி அறிவிக்கிறது. ஆனால் தலைமை ஒரு 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 கொள்கைக்கு எதிரான விஷயத்தை எதிர்க்கணுமா வேண்டாமா? எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியவர்களே இவர்கள் தொடர்ந்து வந்து நம்முடைய அம்மையார் ஜெயலலிதாவை வந்து தவறுதலாக பேசுகிறார்கள், நம்முடைய பேரறிஞர் அண்ணாவை வந்து தவறுதலாக பேசுகிறார்கள், பெரியாரை தொடர்ந்து கொச்சைப்படுத்துகிறார்கள். அப்போது அவர் நீங்கள் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர், இதுவரையில் நீங்கள் பாரதிய ஜனதாவை வந்து கடுமையாக சாடியதில்லை, இதுவரையில் மோடியுடைய ஆட்சியை பற்றி ஒரு நாளும் நீங்கள் வாய் திறந்ததில்லை, எல்லாம் நீங்கள் வந்து பாலாரும் தேனாரும் ஓடுகிறதான் சொல்வீங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு இப்படி ஓடும், மற்ற குஜராத்தெல்லாம் வந்து சிறந்து விளங்குற போல வந்து அவருடைய பேச்சுக்கள்லாம் இருக்கும். இன்றைக்கு திமுக எடுக்கிற அத்தனை நிலைப்பாட்டையும் வந்து எதிர் நிலைப்பாட்டை தான் வந்து அவர் பேசுவார். எதிரணியில் இருப்பவர் எதிர் நிலைப்பாட்டை பேசுவார். ஆனால் பாரதிய ஜனதாவை ஒரு நாளும் இவர்கள் விமர்சித்தது கிடையாது, அவருடைய தலைவரை விமர்சித்தது கிடையாது. அப்பேற்பட்டவர்கள் இன்றைக்கு வெளியில வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அது அவர் எடப்பாடிக்கு தெரியும், இது எங்கே போய் முடியும், எங்கே நிற்கணும் திரும்பி. அதனால் நாம் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அந்த பாஜக அதிமுக பிளவு வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும்? பாஜக அதிமுக பிளவா? யாருக்கும் சாதகமாகவும் இருக்காது, யாருக்கும் பாதகமாகவும் இருக்காது. ரெண்டு பேரும் திரும்பி நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றாக இணைந்து செயல்படுவார்கள். அவர்களுக்கு பாதகமாகவும் அவர்களுக்கே சாதகமாகவும். ஓகே சார், எங்களுடைய இன்சைடு தமிழ் செய்திக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டதுக்காக ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. எங்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுநரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜயபா.